ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம வெற்றி பெறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன்டேஸா பேசக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல வந்து எவ்வளவோ அதாவது தடைகள் பொறுமை எக்கச்சக்கமா நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதே போல நம்ம வெற்றி பெறதுக்கு வந்து புதுப்பித்து கொள்ளணும், நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் வந்து நடக்குது, நாளைக்கு என்ன விஷயம் நடக்கும், ஸோ ஜென்ரலா இல்ல வந்து 1 மந்த் கழிச்சு வந்து என்ன நடக்கலாம், இல்ல வந்து 1 மந்த் கழிச்ச பிறகு நம்ம எப்படி இருக்கோம், சோ இன்னைக்கு எப்படி இருக்கும், 10 நாள் கழிச்சு எப்படி இருக்கும், சோ அதுக்கு தக்க நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அப்டேட் ஆயிக்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த வெர்ஷன் வந்து கண்டிப்பா தேவை. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த்தான நியூட்ரிஷன் இருக்க வேண்டிய ஃபுட் அதையும் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம உடம்புல வந்து எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிவை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரமோ, ஸோ அதே அளவு நம்மளுடைய உடம்பையும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த வெற்றியை நோக்கி ஈஸியாக போகும். ஏன்னா வந்து பல பேர் இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து நிறைய இந்த உடம்புல வந்து பல ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து அந்த ஹெல்த்தான உடம்பை எப்பயுமே வச்சுக்கணும். ஸோ எனர்ஜி எந்த அளவுக்கு லாஸ் ஆகுதோ அந்த அளவு எனர்ஜியை வந்து நம்ம மறுபடியும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம அப்டேட்டை தவிர இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உடம்பு சொல்லியிருக்கோம், அதுக்கடுத்து நம்மளுடைய அறிவு சம்மந்தமானது சொல்லியிருக்கோம். தியானம் பண்ணால் வந்து நம்ம உடம்புல வந்து அதிக அளவு மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அது வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும் தியானம்ங்கிறது. ஸோ ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டா அப்பையும் வந்து உடம்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தூக்கம் வந்து இன்றியமையாத ஒன்று. ஸோ எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லீப் அந்த தூக்கமும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ அப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து வெற்றி பெறதுக்கு பொறுமை தோல்வி இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொரு விஷயமும் தேவை, நம்மளுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்டேட்டாகவே எப்பயுமே இருக்கணும். ஸோ படிக்கிறதுனால நல்ல சிந்தனை கிடைக்கும். ஸோ உடம்பை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுனால மன அமைதி வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்டேட்டாக கொண்டு வர்றதுனால நமக்கு மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து வெற்றியை நோக்கி தான் போகும். ஸோ அதனால எவ்ரிடே வந்து எவ்ரி செகண்ட் வந்து நீங்கள் அப்டேட்லேயே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வெற்றியோடைய பாதையில் வந்து செல்லலாம். ஸோ இதில் சின்ன இன்ஃபர்மேஷன் பா. ஓகே, அடுத்த வேலை மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.